அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல மரவள கிழங்கு வட்டலப்பம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நான் 1 கிலோ மரவள கிழங்கு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது தோல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் சீவி எடுத்து வச்சிருக்கேன். சீவனத்துக்கு அப்புறம் 1 கிலோ இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து 3 முட்டை அடுத்து எடுத்திருக்கேன். பெரிய டேபிள் ஸ்பூனால 4 டேபிள் ஸ்பூன் மில்க் மைட் எடுத்திருக்கேன். 250 கிராம் சுகர், 250 கிராம் தேங்காய் பால், நல்லா திக்கான தலைப்பால் வந்து நான் எடுத்திருக்கேன். திக்கான தலைப்பால் எடுத்துக்கோங்க, அப்போதான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக்கை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா எக்கை வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். இதை ஃபில்டர் பண்ணாதான் கவுச்சு வந்து இருக்காது, ஸோ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மற்ற பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியான ஒர்க் தான், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எக்கை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம மில்க் மேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய ஸ்பூனால 4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் எடுத்திருக்கேன். மில்க் மேட் வேணால் கொஞ்சம் அதிகமாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் இந்த மில்க் மேட் அளவே வந்து போதுமாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து தேங்காய் பாலையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அதுக்கப்புறமா சுகரையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே இப்போயுமே வந்து நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபைனலாக நம்ம மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறோம். இருந்தாலும் ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் பசு நெய் வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் எந்த நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா வந்து ஸ்மூத்தாக வந்து அரைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சாலே வந்து நல்லதாக இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சி நான் எடுத்துட்டு வந்து காட்டுறேன். இப்போ இதை அரைச்சாச்சு, நான் எடுத்து வந்து காட்டுறேன் பாருங்க. இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா ஸ்மூத் அண்ட் க்ரீமியாக இருக்கும். நான் இப்போ ஒரு லடலில் எடுத்து காட்டுறேன், எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. பார்க்கவே க்ரீமியாக இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இந்த பிளேட்டில் நான் நெய் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெய் வந்து முன்னாடியே க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மேலே நெய் ஆட் பண்ணுறப்ப தான் அது வெந்து வரப்போ ரொம்ப அழகான கலராக சூப்பராக வந்து இருக்கும். இது மேலே ஒரு மூடி போட்டுக்கலாம், இல்லாடி சில்வர் ஃபாயில் வச்சுக்கோங்க. குக்கரில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு இதை வந்து வேக வச்சிடலாம். நீங்கள் குக்கரில் வைக்கல அப்படின்னாக்கா ரொம்ப நேரம் வேகும். குக்கரில் வச்சாலே ஒரு 10 to 15 விசில் விடும் போது தான் அந்த கிழங்கு வந்து நல்லா வந்து வெந்து வரும். இடையில இடையில ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 விசில் வந்து விட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வெந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ காட்டுறேன், நான் கத்தியை விட்டு குத்தி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி கிளியராக வந்திருக்கணும், அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம வந்து இப்போ இறக்கிட்டு ஆற வச்சிடலாம். இது நல்லா கூல் ஆகணும். இது கூல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். பார்க்கவே ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்குல்ல, நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது நல்லா வந்து ஆறிடுச்சு. நான் 4 ஹார்ஸ்க்கு அப்புறம் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம பிளேட்டுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒவ்வொரு பீஸாக பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இது கிழங்கு அப்படிங்கிறனால கொஞ்சம் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். இதை வந்து அப்படியே வந்து நெய்யில் வந்து டோஸ்ட் பண்ணியும் வந்து நம்ம சாப்பிடலாம், அதுவும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பிளெயினாக தான் வச்சுருக்கேன். பிளெயினாக உள்ளது எங்களுக்கு பிடிக்கும், அதனால் நான் பிளெயினாக வச்சுருக்கேன். இல்லாட்டி ஒரு ஒரு பீஸாக எடுத்து லைட்டாக நெய் தடவிட்டு அதை பேனில் போட்டு நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.